வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமீனுடைய ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன் சரிங்களா. சோ அப்ப தாலிமைட்ல இருந்து என்ன பண்ண போறோம், அமீன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் தாலிமைட்னா என்ன தெரியும் கரெக்டா? அப்ப இங்க பாருங்க, இது ஒரு பென்சீன் ரிங் கரெக்டா. இங்க ஒரு பென்சீன் ரிங் எடுத்திருக்கேன், இதுல சி டபுள் பாண்டோ ஓஹெச், இங்க சி டபுள் பாண்டோ ஓஹெச், இது பேர் என்ன, தாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது தாலிக் ஆசிட் சரியா. இத யாரோட ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு பாருங்களேன், NaHHH அமோனியாவோட ரியாக்ட் பண்றீங்க சரிங்களா. என்ன கிடைக்கும் பாருங்க, ஜஸ்ட் இங்க இருந்து வாட்டர் மாலிகுல் ஹீட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வாட்டர் மாலிகுல் கெட் எலிமினேட்டட். என்ன கிடைக்கும் நமக்கு இங்க பாருங்க, இங்க சி டபுள் பாண்டோ, இங்க சி டபுள் பாண்டோ, இங்க NaHH, இதுக்கு பேர் தானது தாலிமைடு கரெக்டா, தாலிமைடு. இப்ப இந்த தாலிமைட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், அமீன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அந்த சிந்தசிஸ் பேர் தானது கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ். அப்ப இதுதான் நம்மளுடைய ரியேஜென்ட் புரியுதா. அப்ப இங்க யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ் டு ப்ரிப்பேர் 1 டிகிரி அமீன்ஸ் சரிங்களா. பர்டிகுலரா பிரைமரி அமீன்ஸ் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும், 1 டிகிரி அமீன் ஒன்லி சரியா. பிரைமரி அமீன்ஸ் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ரீசன், ஒன்லி யூஸ் டு ப்ரிப்பேர் அலிஃபாட்டிக் அமீன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம், அலிஃபாட்டிக் அமீன்ஸ். அப்பனா என்ன மீனிங், அரோமேட்டிக் அமீன்ஸ் கே நாட் பி ப்ரிப்பேர்டு ஓகேயா, அரோமேட்டிக் அமீன்ஸ் கே நாட் பி ப்ரிப்பேர்டு புரியுதுங்களா. அரோமேட்டிக் அமீன்ஸ் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. முக்கியமான க்வெஸ்சன் கேட்பாங்க, வை இன் கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ் அரோமேட்டிக் அமீன்ஸ் கே நாட் பி ப்ரிப்பேர்டு. டெஃபினட்டா இந்த வீடியோ எண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் சிந்தசைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சரியா. இப்ப நம்ம தாலிமைடு எடுத்துப்போம். தாலிமைடு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரியாக்ஷன் கண்டக்ட் பண்ணலாம். கண்டக்ட் பண்ண நமக்கு அமீன்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னு பாக்கலாம் சரியா. புலமா பாருங்க, அப்ப 1 டிகிரி அமீன்ஸ் மட்டும்தான் ப்ரிப்பர் பண்ண முடியும், அலிபாட்டிக் அமீன்ஸ் மட்டும்தான் ப்ரிப்பர் பண்ண முடியும், முக்கியமா அரோமேட்டிக் அமீன்ஸ் ப்ரிப்பர் பண்ண முடியாது புரியுதா. அதான் அந்த கண்டிஷன் சரியா. கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ் முக்கியமான விஷயம் அதான் சரியா. அப்ப இங்க பாருங்க, ஒரு தாலிமைடு எடுத்துக்கிறேன். தாலிமைடுன்னா என்ன பார்த்தோம், பென்சீன் ரிங், இங்க சி டபுள் பாண்டோ பார்த்தோம், இங்க சி டபுள் பாண்டோ, இங்க NaHH அப்படின்னு எடுத்துக்கிறோம் கரெக்டா. இத வந்து யாரோட ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னா, ஆல்கஹாலிக் KOH ஓட ரியாக்ட் பண்றேன் சரிங்களா. ஆல்கஹாலிக் KOH ஓட ரியாக்ட் பண்றோம், என்ன கிடைக்கும், -H2O வாட்டர் வெளியே போயிடும். அதாவது இந்த OH இந்த H வெளியே போயிடும் சரியா. ரிமைனிங் என்ன கிடைக்கும் பார்க்கலாமா, பாருங்க பென்சீன் ரிங்க் என்ன கிடைக்கும், ஆஸ் யூஷுவல் பென்சீன் ரிங்க், இங்க பென்சீன் ரிங் கிடைச்சிச்சு. அதே மாதிரி சி டபுள் பாண்டோ தான், அதுல சேஞ்ச் இல்ல, சி டபுள் பாண்டோ தான் சேஞ்ச் இல்ல. அப்ப ஹைட்ரஜன் பதில் என்ன வந்துறாரு, இந்த கே வந்து ஆட் ஆயிடுவாரு. அப்ப என்ன கிடைக்கும், என் கே அப்படின்னு கிடைக்கும் புரியுதா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது ஸ்டெப் பாருங்களேன், இங்க என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா, ஒரு RX ஆட் பண்றோம் சரிங்களா. இந்த R என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு அலிஃபாட்டிக் குரூப்பா தான் இருக்கணும், அலிஃபாட்டிக் குரூப்பா தான் இருக்கணுமே தவிர, R should not be aromatic, அரோமேட்டிக்கா இருக்க கூடாது புரியுதா. R வந்து அலிஃபாட்டிக்கா தான் இருக்கணுமே தவிர அரோமேட்டிக்கா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரியா. அலிஃபாட்டிக்னா தெரியும், உங்களுக்கு ஒரு CH3 குரூப்பா இருக்கலாம், அல்லது C2H5 குரூப்பா இருக்கலாம், எடுத்தீங்க இந்த மாதிரி குரூப் எது வேணா இருக்கலாம். அரோமேட்டிக்னா பென்சீன் ரிங்க் சரியா. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க, ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு கே, இங்க இருந்து எக்ஸ், இதை ஹீட் பண்றீங்க, ஹீட் பண்ணா KX வெளியே போயிடும். அப்ப ஆர் வந்து என்னடும், கேக்கு பதிலா இங்க சப்ஸ்டிடியூட் ஆயிடும் கரெக்டா. அப்ப என்ன கிடைக்கும் பாக்கலாமா பாருங்க, இப்ப இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா, பென்சீன் ரிங்க், இங்க ஆஸ் யூஷுவல் சி டபுள் பாண்டோ, சி டபுள் பாண்டோ, இங்க NaRH அப்படின்னு கிடைச்சிருக்கு புரியுதா. இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் ஓகேயா. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்ப நம்ம ப்ராடக்ட் ரெக்கவர் பண்ணோம், என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஆட் பண்றாங்க
in presence of acid la water add pannalam or in presence of base la water add pannalam இப்ப ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படி பாருங்க ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் இங்க பிரேக் பண்ணுங்க அதே மாதிரி இங்க பிரேக் பண்ணுங்க சரியா இந்த CO பக்கத்துல OH இங்க ஒரு H வாட்டர் ஆட் பண்றீங்க அவ்வளவுதான் அப்ப இங்க ஒரு H இங்க ஒரு OH அவ்வளவுதான் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க இப்ப நீங்க சொல்லிரலாம் என்ன ப்ராடக்ட் எங்க கிடைக்கும் நமக்கு பென்சீன் ரிங் கரெக்ட்டா பென்சீன் ரிங் எடுத்துட்டோம் COOH C டபுள் பாண்ட் OH அப்படிங்க கிடைச்சோம் அதே மாதிரி C டபுள் பாண்ட் OH C டபுள் பாண்ட் OH அப்படிங்க கிடைச்சோம் தாலிக் ஆசிட் கிடைச்சிச்சு அதோட என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க RNH2 இப்ப என்ன கிடைச்சிருக்கு RNH2 இட்ஸ் a பிரைமரி அமீன் கரெக்ட்டுங்களா பிரைமரி அமீன் நமக்கு கிடைச்சிச்சு ஓகேயா அப்ப இதான் நம்மளுடைய எய்ம் பிரைமரி அமீன் பிரிப்பர் பண்றது நம்ம எய்ம் பிரைமரி அமீன் கிடைச்சிச்சு சரியா இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறாங்கனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படிங்கறாங்க அதாவது acid water base water add பண்ணா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படிங்கறாங்க அதனால இங்க என்ன பண்றாங்க அப்படினா just இப்ப இத இதல இருந்து இந்த வாட்டர் ஆட் பண்ணாதீங்க சும்மா just இத இப்ப இதனுடைய மெக்கானிசம் இங்க எழுதி இருக்கேன் just இதனுடைய ட்ரிக் இங்க எழுதி இருக்கேன் இப்ப இங்க வந்து சப்போஸ் என்ன ஆட் பண்றாங்க அப்படினா NH2 NH2 அப்படினா ஹைட்ரஜன் ஆட் பண்றாங்க ஹைட்ரஜன் ஆட் பண்றாங்க அப்ப ரியாக்ஷன் உடைய ரேட் ஃபாஸ்டா இருக்குன்றாங்க என்ன கிடைக்கும் அப்படினா இந்த R உம் இந்த NH2 உம் சேர்ந்து RNH2 னு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடும் சரியா ரைட் ரிமைனிங் அங்க என்ன இருக்குன்னு பாருங்க இப்போ நீங்க இதெல்லாம் மறந்துடுங்க சரி இதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஓகேயா ஜஸ்ட் இது எதுமே வேண்டாம் ஓகே ரைட் இப்ப என்ன இருக்கு RNH2 வெளிய வந்துருச்சு அப்ப இங்க NH2 இருக்கு இங்க ஒரு N இருக்கு அவ்வளவுதான் அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்னு பாருங்க இப்படி ஃபார்ம் ஆகும் நமக்கு ப்ராடக்ட் C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O இங்க ஒரு NH இங்க ஒரு NH அவ்வளவுதான் சரிங்களா இது பேர் என்ன தாலி ஹைட்ரசைடு தாலி ஹைட்ரசைடு அப்படின்னு ஆட் ஆகுது புரியுதுங்களா இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றாங்க கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு அப்படின்றாங்க சரியா ஜெனரலா யூஷுவல் மெத்தட் இதாங்க சரியா பட் ஃபாஸ்ட் அப் பண்ண ஒரு ரியாக்ஷன் அப்படின்னா இங்கேயும் 1 டிகிரி அமீன் தான் கிடைக்குது இங்கேயும் ஆல்கேட் 1 டிகிரி அமீன் தான் ஃபாஸ்டா ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஆட் ஹைட்ரஜன் ஆட் பண்ணி டைரக்டா பண்ணலாம் புரியுதா இது புரியுதா இதா ரியாக்ஷன் ட்ரெண்ட் ஓகேயா புரியுது இல்லையா ஜஸ்ட் யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் அடுத்து பார்க்கலாம் அரோமேட்டிக் அமீன்ஸ் வந்து ஏன் வந்து இங்க ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க அடுத்து பார்க்கலாம் ஓகேயா ரைட் இப்ப கவனிங்க இப்ப இதை மட்டும் ரப் பண்ணிடுறேன் சரியா இப்ப நல்லா பாருங்களேன் இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு ஆர் குரூப் இது என்ன எடுத்திருக்கீங்க இது ஒரு சி எச் த்ரீ ஆச்சுக்கலாம் அப்ப சி எச் த்ரீ எக்ஸ் வச்சதுனால என்ன ஆயிடுச்சு என்னோட இந்த சி எச் த்ரீ ஆட் ஆயிருக்கு இந்த ஆர்க்கு பதிலா சி எச் த்ரீ போட போறீங்க அவ்வளவுதான் சரியா அப்ப சி எச் த்ரீ என் எச் டூ அமைன்ஸ் கிடைக்கும் புரியுதா அப்ப இந்த ஆருக்கு பதிலா சி எச் த்ரீ கிடைக்கும் அவ்வளவுதான் அப்ப இந்த ஆருக்கு பதிலா இந்த குரூப் இருக்கு அவ்வளவுதான் சரியா இப்ப இதே குரூப்ப நீங்க அரைல் ஹாலைட் எடுக்கிறீங்க CL இப்ப இந்த இடத்துல ஒரு X எடுத்துருக்கீங்க ஹாலோபென்சீன் எடுத்துருக்கீங்க இந்த பாண்ட பிரேக் பண்ண முடியுமா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பாண்ட பிரேக் பண்றது கொஞ்சம் கஷ்டம் ஏன் பிகாஸ் இட் இஸ் இட் ஹாஸ் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் புரியுதுங்களா பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கு அதனால இந்த பாண்ட பிரேக் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா அரைல் ஹாலைட்ஸ் அரைல் ஹாலைட்ஸ் ஹாலைட்ஸ் நாட் இன்வால்வ்ட் இன் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்சன் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்சன் இன்வால்வ் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பாண்ட பிரேக் பண்ணாதான் இந்த பொட்டாசியத்துக்கு பதிலாக இந்த ஆறு வந்து உட்கார முடியும் கரெக்டா இந்த பாண்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பிரேக் பண்ணவே முடியாது ஏன்னா பாசிட்டிவ் டபுள் பாண்ட் கேரக்டரிஸ்டிக் இருக்கு மோர் ஓவர் இந்த ரிங் ஹாலோ ஆரிங்ஸ் உங்களுக்கு தெரியும் என்ன இன்வால்வ் ஆகாது நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்சன் இன்வால்வ் ஆகாது இட் ஆல்வேஸ் இன்வால்விங் இன் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்சன் நாட் இன்வால்விங் இன் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்சன் அப்ப இந்த ஆறுக்கு பதிலாக என்ன ஆகாதீங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகாது இந்த மாதிரி கேக்கு பதிலாக இந்த ஆர் வந்து இங்க சப்ஸ்டிடியூட் ஆகாது புரியுதா எப்போ இப் இட் இஸ் அரோமேட்டிக் குரூப்பா இருந்தா புரியுதா புரியுது இல்லையா ஐ திங்க் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன்
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, முக்கியமா வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.